சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனையில் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. கணக்கில் வராத 250 கோடி ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த சில நாட்களாக அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணி இணைந்திருக்கிறார். சுப்பிரமணி, எந்தெந்த வகைகளில் வரி ஏய்ப்பு நடைபெற்றிருப்பதாக அப்பாசாமி நிறுவனம் எந்தெந்த வகைகளில் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்திருக்கின்றது, சொல்லுங்க. கடந்த சனிக்கிழமையிலிருந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு, அதே போல கட்டுமான நிறுவனமான அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனம், காசா கிராண்ட் கட்டுமான நிறுவனம் ஆகிய நிறுவனங்களில் வருமான வரித்துறை சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனை இன்னும் 3 நாட்கள் நீடிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இதுவரை நடந்த சோதனையில் அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனம் தொடர்புடைய இடத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 250 கோடி ரூபாய் கணக்கில் வராத வருமானம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அமைச்சர் வேலு தொடர்புடைய கல்வி நிறுவனங்கள் மற்றும் அவருடைய அலுவலகங்கள் தொடர்புடைய வீடுகளில் சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் இதுவரை 18 கோடி ரூபாய் வரை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக, அதாவது கணக்கில் வராத பணம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனை இன்னும் நிறைவடையவில்லை, ஒரு சில இடங்களில் மட்டுமே நிறைவடைந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் 3 நாட்கள் இந்த சோதனை என்பது நீடிக்க இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி. சுப்பிரமணியன்.